நானே ஆசைப்பட்டேன் பாலகுமாரால் ராஜேந்திரன் அங்கிளோடதும் என்னோடதும் பெரிய ஹிட் ஆச்சு. ஆனால் ரெண்டு பேருக்குமே காம்பினேஷன் வரவே இல்லை. ஆனால் இந்த படத்தில் எங்கள் லவ் பிழிஞ்சு நல்ல லவ் பண்ணி அதுக்கு மேலேயும் போய் செலக்ஷன்லாம் பண்ணியிருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா மொத்தமே 8 ஆர்டிஸ்ட் தான். எட்டு ஆர்டிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியான ஒரு கேரக்டர்ஸ். அதில் வந்து கௌதம் கார்த்திக் சார் பற்றி சொல்லணுன்னா, ஒரு டேக்கில் போக வேண்டிய ஒரு ஷார்ட்டை வந்து ஒரு 5 டேக் ஆக்குவார்னா அவர் தான். ஏய், ஒன் மோர் வேற காரணங்கள் இருக்குமா? இல்லை இல்லை, அதில் அதாவது டைலாக் மறந்துலாம் இல்லை, சின்ன ஏதாவது காமெடி சொன்னாலே சாருக்கு ரொம்ப சிரிப்பு வந்துடும். ஸோ நாங்களாம் கலகலன்னு சிரிச்சிட்டு இருந்தது காரணம் வந்து சாராக கூட இருக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. சார் சொல்லும்போது சந்தோஷம் ஃபஸ்ட்டு எனக்கு இந்த கதையை தான் சொன்னார். ஸ்டுடியோவில் சொல்லும்போது இந்த மாதிரி கிளாமரை ட்ரெஸ் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டேன் சார். ஓகே, வாயிலேருந்து கிளாமர் மட்டுமே வர வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. வேறு என்ன சொல்கிறது, எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு ஸ்பைசியான ஒரு த்ரில்லரான ஒரு ஹாரர் காமெடி. நீங்கள் யாரோ மாதிரி பார்த்தீங்களா? இன்னொரு முக்கியமான கதாபாத்திரம் சந்திரிகா. எல்லாருக்கும் வணக்கம், ஹாப்பி பொங்கல் எவ்ரிவன். ஃபர்ஸ்ட் நான் சந்தோஷ் சார் கிட்ட தேங்க்யூ சொல்லணும். என் மேலே நம்பிக்கை வச்சு சான்ஸ் கொடுத்த இந்த மாதிரி ஒரு பெரிய ரோலை கொடுத்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பேய் மேக்கப் எல்லாம் இன்னும் 2 ஹவர்ஸ் எடுக்கும், போடுறதுக்கு எடுக்கிறதுக்கு 1 ஹவர் எடுக்கும். பட் இந்த காஸ்ட், இந்த க்ரூ எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. என் நான் வெளியூர்லேருந்து அந்த நிலைமை வச்சு எல்லாருமே ரொம்ப எனக்கு கம்ஃபர்ட் கொடுத்தாங்க, லவ் கொடுத்தாங்க, ஹாப்பினஸ் கொடுத்தாங்க. ரொம்ப ஒரு ஃபன் செட்டு. தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி சந்தோஷ் சார், பலு சார், எவ்ரி ஒன். இட் வாஸ் வெரி லவ்லி டு ஒர்க் வித் யூ ஆல். ஸ்டுடியோ க்ரீன், ப்ளூ கோஸ் பிக்சர்ஸ், ஆல் மை கோஸ்டார்ஸ், கௌதம், சாரி ஐ ஹட் டு, நான் டெய்லியாக கௌதம் ஸ்கேப் பண்ணுவேன், டெய்லியாக பின்னால் நின்றுட்டு ஸ்கேப் பண்ணுவேன். பட் எல்லாருமே ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. யாஷிகா, வைபவி, தேங்க்யூ ஃபார் டெய்லி டெய்லி பயமுறுத்தினாலும் நீங்களும் பயந்த மாதிரியே நடிச்சு அங்கே ஒரு ரொம்ப ஃபன்னாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. யூஎஸ்ல இந்த மாதிரி ரோல் கிடைக்கவே இல்லை. ஸோ தேங்க்யூ சார் ஃபார் கிவிங் மீ சச் எ சேலஞ்சிங் ரோல். சூப்பர். ஸோ நாடு விட்டு நாடு வந்து அருமையான கதாபாத்திரம் கொடுத்துருக்கிறார் சந்தோஷ் அவர்கள். தமிழ் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரா சந்தோஷ்? இல்லை, பட் ரொம்ப கோபமாக என் மேலே. ஏன்னா அந்த ஸ்கிரிப்டு நான் எனக்கு தெரியும் எப்படி லைக் சந்தோஷ் சார் ரொம்ப லைக் எல்லாத்தையும் சரியாக வரணும். ஸோ நான் தப்பாக செஞ்சேன்னா என்ன என் மேலே கோபம் வரும். ஏன்னா நான் வீட்டுக்கு போயிட்டு ஐயோ நான் நல்லா செய்யலை, சந்தோஷ் கோபமாக இருந்தாங்க. பாருங்க, எத்தனை நாள் அவங்க வீட்டில் போய் புலம்பியிருக்காங்க பாருங்க பிரதர். இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்ல வேண்டி வரும். ஓகே, இல்லை சந்தோஷ் சார் ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட், அதனால நான் ஃபுல்லாக குடிக்கணும். சூப்பர். ஓகே, ஸோ யாஷிகா, எல்லாருக்கும் வணக்கம். பொங்கலோட நல்ல வாழ்த்துக்கள், ஹாப்பி நியூ இயர். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்துக்கு சந்தோஷ் சார், ஸோ ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு யூ. அண்ட் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹராரா மாதேவிக்கு போனேன். ஸோ தட் டைம் வென் ஐ சா த ஃபில்ம், தெர் வாஸ் நாட் அ செகண்ட் வென் ஐ வாஸ் லாஃபிங் த்ரூ அவுட் த ஃபில்ம். ஸோ நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன் எனக்கு இது மாதிரி படம் நிறையா வேணும் லைக் இந்த இண்டஸ்ட்ரியில். ஸோ பட் ஐ டென்ட் நோ தட் த டே வுட் கம் சூன் வென் ஐ வுட் மீட் த டைரக்டர் ஹிம் செல்ஃப் அண்ட் ஹி வுட் டெல் தட் ஐ ஹாவ் அ கேரக்டர் ஃபார் யூ அண்ட் யூ வில் டூ திஸ் ஃபில்ம். பட் ஐ வாஸ் ரியலி ரியலி ஹாப்பி பிகாஸ் அந்த படம் பார்த்துட்டு ஐ வாஸ் லைக் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணோம். நான் இப்போ தான் ஸ்கூல் முடித்தேன். ஸோ எப்படி சொல்லுவாங்க, டெய்லி இந்த விளையாட்டு மாதிரிலாம் லைக் நியூ ஜானர் இருக்குது தமிழ் சினிமாவுக்கு. ஸோ இட் வாஸ் அ வெரி வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஐ திங்க் நிறையா பேர் இது ப்ராக்டிஸ் பண்ணோம் அண்ட் தே ஷுட் அக்செப்ட் தீஸ் கைண்ட் ஆஃப் ஃபில்ம்ஸ் பிகாஸ் லாஃப்டர் இஸ் த பெஸ்ட் மெடிசன். So, about the film, I think had amazing co-stars. Gautam Karthik, Vaibhavi, Chandrika, Karnagaran, John Vijay sir, and Mota Rajendran sir. It's like a very nice team to work with. Madhumita ma'am was, she came at the last, but she, I think she has the most funniest parts in the scene. So,